ஹே படிஸ் நான் உங்கள் மிஸ்டர் ஜெயார் இந்த அனிமேஷன் வந்து ஹார்ஸ் வால்சைக்கிள் அனிமேஷன் பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் பேக்லக்கோட வால் சைக்கிள் பொசன்ஸ் இந்த நைன் பொசன்ஸையும் கரெக்டாக செட் பண்ணால் நம்மளுக்கு வந்து சைக்கிள் ரொட்டேஷன் வந்து கரெக்டாக செட் ஆகிரும் ஸோ நான் இந்த இதை வந்து ரெஃபரன்ஸை வச்சு தான் சைக்கிள் ரொட்டேஷன் வந்து கரெக்டாக செட் பண்ணியிருக்கேன் அதை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ வந்து நான் அதை கரெக்டாக அதை ரெஃபரன்ஸாக வச்சு நான் செட் பண்ணேங்காட்டி எனக்கு வந்து இந்த ரொட்டேஷன் வந்து கரெக்டாக செட் ஆயிருச்சு ஸோ நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கரெக்டாக செட் ஆகும் ஸோ பேக் லெக் எப்படி செட் பண்ணோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட் லெக் செட் பண்ணியிருக்கேன் அதுக்கு அதே மாதிரி நைன் பர்சன்ட் இதுக்கும் இருக்குது இந்த நைன் பர்சன்ஸ் வந்து நான் கரெக்டாக ரெஃபரன்ஸாக வச்சு நான் வந்து இப்போது ரொட்டேஷன் வந்து செட் பண்ணியிருக்கேன் ஸோ ஃப்ரேம் வந்து அந்த நைன் பர்சன் கரெக்டாக செட் பண்ணங்காட்டி எனக்கு வந்து இந்த ரொட்டேஷன் வந்து கரெக்டாக வந்துடுச்சு அடுத்ததான் ஆர்ஸோட பாடி மூமெண்ட் பற்றி பார்க்கலாம் இப்போ ஆர்ஸ் நேச்சுரலாகவும் நடக்கும்போது அதோட பேக்கும் தலையும் மேலையும் கீழே போய்ட்டு போயிட்டு வரும் ஸோ நம்மளும் அதே மாதிரி தான் அனிமேஷன் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி அனிமேஷன் பண்ணால் தான் அனிமேஷன் பார்க்குறதுக்கு வந்து நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதை வந்து மைண்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாக கான்டாக்ட் பர்சன் பாசிங் பொசிஷன் பற்றி பார்க்கலாம் இப்போது முன்னாடி லெக் வந்து தரையிலேருந்து மேலே தூக்கும்போது ஸோ அதே நேரத்தில் பேக் லெக் வந்து தரையை தொட்டிருக்கு வரும் ஸோ அதே மாதிரி தான் பேக் லெக் வந்து தரையை தோட்டருக்கு வரும்போது முன்னாடி லெக் வந்து தரையிலேருந்து மேலே போகிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம இதே மாதிரி பார்த்து அனிமேஷன் தான் வந்து நம்மளுக்கு வந்து அனிமேஷன் வந்து பார்க்குறக்கு நேச்சுரலாக இருக்கும் இப்போ ஹார்ஸ் வந்து நேச்சுரலாக அதே மாதிரி தான் லெக் வந்து ரொட்டேஷன் பண்ணும் ஸோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக மைண்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதை எப்படி பண்ணலாங்கிறது பின்னாடி பார்க்கலாம் நான் அனிமேஷன் எப்படி பண்ணலாங்கிறத க சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து அனிமேஷன் பண்ணுறதுக்கு போகலாம் இப்போ நான் வந்து ஒவ்வொரு பார்ட்டையும் வந்து தனித்தனியான லேயரில் போட்டு வச்சுருக்கேன் ஸோ நீங்களும் மாதிரி ஒவ்வொரு பார்ட்டையும் தனித்தனியான லேயரில் போட்டு வச்சுக்கேன் பேக் லெக் அதே மாதிரி தான் பேக் லெக்கோட லேயருக்குள்ளே அதோட பார்ட்டு வந்து தனித்தனியாக போட்டு வச்சுருக்கேன் ஸோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் லெக்கோட லேயரில் ஒவ்வொரு பார்ட்டையும் வந்து தனித்தனியாக போட்டு வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் வந்து அதே மாதிரி தனித்தனியாக போட்டு வச்சுங்க இப்போ தான் அனிமேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ஃப்ரண்ட் லெக் அனிமேஷன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பொசன் வந்து ஏற்கனவே நான் வந்து அனிமேஷன் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது பொசிஷன் செட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போ செகண்ட் ப பா இது ஃப்ரேம் வந்து செட் பண்ணுறேன் நான் ஸோ அது வந்து எப்படி பண்ணுறேன்னு பார்க்கல நான் சீட்டில் வந்து ஏற்கனவே நான் சீட்டில் வந்து நைன் பொசிஷன் போட்டு வச்சிருந்தேன்ல அந்த சீட்டை வந்து நான் வந்து அந்த சீட்டை ரெஃபரன்ஸாக வச்சு தான் நான் இது வந்து அனிமேஷன் பண்ணுறேன் ஸோ நீங்களும் அந்த சீட்டை வந்து ரெஃபரன்ஸாக வச்சு அனிமேஷன் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து குயிக்காக செட் பண்ணிடலாம் ஸோ நான் அந்த சீட்டை வந்து ரெஃபரன்ஸை வச்சு தான் பண்ணி பண்ணியிருக்கேன் இது வந்து மூணாவது ஃப்ரேம் செட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இந்த ஃப்ரேம் அதாவது அந்த கேப்பில் எல்லாம் வந்து வெளியே இருக்காமல் அதெல்லாம் பார்த்து கரெக்டாக செட் பண்ணிங்க இப்போ வெளியே நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அனிமேஷன் பார்க்கறக்கு நல்லா இருக்காது ஸோ ரோ லெக் வந்து ரொட்டேஷன் ஆகும்போது அந்த வெளியே நீட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து பார்க்குறக்கு அசிங்கமாக இருக்கும் ஸோ அதெல்லாம் நல்லா ஜூம் பண்ணி கரெக்டாக இப்போ செக் பண்ணிக்கோங்க இது நாலாவது ஃப்ரேமு நாலாவது ஃப்ரேம் வந்து அப்படியே ஒரு சைக்கிள் ரொட்டேஷன் ஆகிற மாதிரி தான் இப்போ லைன் அனிமேஷன் வந்து ஏற்கனவே பண்ணியிருப்போம் அதே மாதிரி தான் இதுவும் பண்ணுறோம் அதிலோட கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரென்ஸ் ஆகும் இது வந்து மேலே தூக்கி தூக்கி நடக்கிற மாதிரி இருக்கும் ஆர்ஸ் வந்து நேச்சுரலாக ஸோ அதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அஞ்சாவது பொசிஷன் வந்து செட் பண்ணுறேன் அது அதிலோட கொஞ்சம் லைட்டாக பேக்கில் கால் வந்து ரொட்டேஷன் ஆகிற மாதிரி ஸோ வெளியே வந்து நீட்டாக நான் வந்து கரெக்டாக ஜூம் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன் ஸோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்து செட் பண்ணிக்கோங்க ஸோ இது செட் பண்ணியாச்சு அடுத்து அடுத்த ஃப்ரேம் வந்து நான் வந்து செட் பண்ணுறேன் கரெக்டாக ரொட்டேஷன் ஆகிறது பொசிஷன் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க ஸோ இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது ஆனால் வந்து அடுத்த ஃப்ரேம் செட் பண்ணுறேன் ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்த்து பார்த்து செட் பண்ணுங்க இப்போது கடை கொஞ்சம் வெளியே வந்து இப்போ நடுவில் இருக்கிற இது வந்து கொஞ்சம் வெளியே நீட்டிட்டு இருக்கிற மாதிரி வந்து பார்க்குறக்கு நல்லா இருக்காது ஸோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்துங்க அந்த நைன் பர்சனுக்கு வந்து சீட்டில் இருக்கிறத பார்த்துங்க அதை கரெக்டாக செட் பண்ணிட்டுனாவே க ரொட்டேஷன் வந்து அழகாக வந்துடும் இப்போது ஆர்ஸ் வந்து நேச்சுரலாகவே இப்போ பேக்கில் வந்து இப்போ ரொட்டேஷனாகி கீழே தரையை தொட்டு மறுபடியும் மேலே தூக்கும் போது லைட்டாக கால் வந்து மேலே தூக்கியிருக்கும் ஸோ அதெல்லாம் கரெக்டாக வாட்ச் பண்ணிங்க லைட்டை மேலே தூக்கி தான் கீழே வைக்கும் ஸோ அந்த பேக்கில் கூட மேல் டாப் இருக்குல்ல அதை வந்து லைட்டாக சின்னதாக்கிங்க இது வந்து நான் லைட்டில் எண்ணெயிலோட கரெக்டாக இன்னும் கொஞ்சம் சின்னதாக்கிங்க ஸோ ஸோ அது சின்னதாகும் போது அந்த ரொட்டேஷன் வந்து நான் நேச்சுரலாக இருக்கும் ஸோ நான் பண்ண நான் பண்ணுற மாதிரி தான் பண்ணணுங்கிறது கிடையாது உங்களுக்கு வந்து எது கரெக்டாக செட் ஆகுமோ உங்களுக்கு எது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கோ அதே மாதிரி செட் பண்ணுங்கள் இப்போ நான் பண்ண மாதிரி பண்ண நான் பண்ண மாதிரியே பண்ணணுங்கிறது கிடையாது எனக்கு இந்த மாதிரி பண்ணுறங்காட்டி எனக்கு இப்போ நல்லா இருக்கிற மாதிரி தோணுது ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும் நல்லா தோணுதோ அதே மாதிரியே பண்ணுங்கள் ஸோ நான் செட் பண்ணியாச்சு நைன் பொசிஷனுமே இப்போ வந்து கிளாசிக் டீன் கொடுக்குறேன் ஸோ இப்போ வந்து எனக்கு கரெக்டாக ரொட்டேஷன் ஆகிடுச்சு ஸோ நான் அதாவே காப்பி பண்ணி ட்ராக் பண்ணி அதாவது செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி அடுத்த இதில் வைக்கிறேன் ஸோ கொஞ்சம் லாங்காக இருக்கும்ல அதை வாட்டி வைக்கிறேன் ஸோ எனக்கு இது வந்து ரொட்டேஷன் கரெக்டாக செட் ஆகிருச்சு உங்களுக்கு செட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்து தான் ஃப்ரண்ட் லெக் அனிமேஷன் பார்க்கலாம் ஃப்ரண்ட் லெக் அதே மாதிரி தான் அந்த சீட்டை வந்து ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க ஸோ ஃபஸ் ஃபஸ்ட் பொசிஷன் ஏற்கனவே இருக்குது இப்போ செகண்ட் பொசிஷன் செட் பண்ணலாம் அந்த சீட்டை ரெஃபரன்ஸாக வச்சு தான் நானும் செ செட் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்களும் அதை ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்த்து பார்த்து செட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நேச்சுரலாக இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ வெளியெல்லாம் இல்லாமல் கரெக்டாக அந்த டாப்பு மிடில் பாட்டம் வந்து கரெக்டாக ஒன்றால் ஒன்று அட்டாச் ஆகிற மாதிரி நேச்சுரலாகிற மாதிரி செட் பண்ணுங்கள் நேச்சுரல் அதை ஒன்று ஒன்று கரெக்டாக அட்டாச் ஆக இருக்கிற மாதிரி பா செட் பண்ணால் தான் பா பார்க்குறவங்களுக்கு வந்து அது நேச்சுரலாகுற மாதிரி தெரியும் இப்போ ஒன்று ஒன்றும் கரெக்டாக ஏடாகாமல் வெளியே இருக்கிற மாதிரிலாம் இருந்தால் பார்க்குறதுக்கு வந்து நேச்சுரலாக இருக்காது உங்கள் அனிமேஷன் வந்து அப்புறம் இப்போ யாரும் பார்க்குறக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியாது ஸோ ஒன்று ஒன்று பார்க்குறக்கு வந்து நேச்சுரலாக அட்டாச் ஆகிற மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துங்க டாப்பு பாட்டம் மிடில் எல்லாமே ஸோ நான் அடுத்த ஃப்ரேம் செட் பண்ணுறேன் அடுத்த ஃப்ரேம் அதே மாதிரி தான் இப்போது ஒரு ஆல் சைக்கிள் வந்து ரொட்டேஷன் ஆகிற மாதிரி தான் ஈஸியாக செட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் டைம் எடுத்துகிட்டு இருக்காதிங்க இப்போ ரொட்டேஷன் ஒரு பேக் லெக்கு ஃப்ரண்ட் லெக்குமே டைம் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அப்புறம் மற்ற பாடி பர்சன் இதுக்கே டைம் ஆகிரும் ஸோ இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாகவே செட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் நைன் பர்சன் தான் மொத்தம் ஸோ இதே மிடிலேயுமே கீழே இருக்கிறதையும் கரெக்டாக செட் பண்ணிட்டேன் அடுத்து அடுத்த ஃப்ரேம் செட் பண்ணுறேன் அடுத்த ஃப்ரேம் வந்து இப்போது தரை தொடுற மாதிரி இருக்குது ஸோ அடுத்து வந்து தரையை க கீழே படி கீழே படுற மாதிரி வைக்கிறேன் ஸோ இது வந்து கரெக்டாக செட் ஆகிற மாதிரி வைக்கிறேன் இதையுமே கரெக்டாக அட்டாச் ஆகிற மாதிரி வச்சுட்டேன் நான் அடுத்த ஃப்ரேம் செட் பண்ணுறேன் இதே மாதிரி தான் ரொம்ப டைம் எடுக்காமல் குயிக்காக செட் பண்ணுங்கள் ஒவ்வொரு ஃப்ரேம் வந்து குயிக் குயிக்காக செட் பண்ணிங்கன்னா வந்து சீக்கிரம் முடிச்சிடலாம் நம்ம இன்டர்வியூ போகும்போதுமே இந்த மாதிரி வந்து கரெக்டாக குயிக்காக எவ்வளோ குயிக்காக செட் பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் பார்ப்பாங்க ஸோ குயிக்காக ஒவ்வொன்றையும் குயிக் குயிக்காக முடியுங்க நைன் ஃப்ரேம் முடிச்சிட்டிங்கனாவே வந்து இப்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து ரொட்டேஷன் வந்து கிடச்சிடும் அதுக்கப்புறம் போக போக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்போ ரொட்டேஷன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கடைசியில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து டைம் எடுத்துகிட்டு தேவையில்லை அந்த வெளியே ஒவ்வொன்றுக்கும் அட்டாச் ஆகாமல் இருக்குதா தரையில் ஒட்டிகிட்ருக்குதா கால் அதெல்லாம் நல்லா வாட்ச் பண்ணிக்கங்க வெளியே நீட்டிட்டு இல்லாமல் இருந்தாவே பார்க்குறக்கு வந்து நேச்சுரல் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் கரெக்டாக ஜூம் பண்ணி நல்லா செட் பண்ணிக்கோங்க ஸோ நான் எல்லாம் செட் பண்ணியாச்சு கிளாஸ் கிட்டீன் கொடுக்குறேன் இப்போ வந்து கரெக்டாக ரொட்டேட் ஆகதான்னு பார்ப்போம் கரெக்டாக ரொட்டேட் ஆகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது ஸோ நான் வந்து ட்ராக் பண்ணி வைக்கிறேன் ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து கரெக்டாக வந்து ரொட்டேட் ஆகுது ஸோ இப்போ பேக் லெக்கையும் ஃப்ரண்ட் லெக்கையும் கரெக்டாக அனிமேஷன் பண்ணிட்டோம் அதாவது வால் சைக்கி வந்து ரொட்டேஷன் ஆகிற மாதிரி பண்ணியாச்சு ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணுறேன்னா வந்து பேக் லெக் அதே ஒரு அதே பேக் லெக் வந்து காப்பி பண்ணுறேன் காப்பி பண்ணி அந்த லேயர் காப்பி பண்ணி அங்கேயே பேஸ்ட் பண்ணுறேன் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து கீழே கொண்டு வந்து வைக்கிறேன் ஏன்னா ஒரே இடத்துலேருந்து அது தெரியாது ஸோ அந்த இன்னொரு காப்பி பண்ண பேக் லெக் வந்து கீழே கொண்டு வந்து வச்சிட்றேன் ஸோ கீழே கொண்டு வந்து வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறேன்னா மேலே அந்த லெக் வந்து லாக் பண்ணி வச்சிட்றேன் ஸோ அடுத்த ப்ராப்பர்ட்டிஸில் போய் பேக் காப்பின்னு வச்ச லெக் வந்து அதோட ஃப்ரேம் அதாவது ஃப்ரேம் சைஸ் மாத்திர அந்த ஃப்ரேமோட பொசிஷனை மாத்திரை எத்தனாவது ஃப்ரேமில் ஒன்றாவது ஃப்ரேம்லேருந்தால் ரெண்டு ஒரே மாதிரி ரொட்டேட் ஆகும் ஸோ நான் வந்து ஃப்ரேம் ரேட்டை வந்து மாற்றுறேன் நான் எத் நான் வந்து இருபத்தஞ்சாவது ஃப்ரேமில் வைக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எத்தனாவது ஃப்ரேமில் வேணுமோ அத்தனாவது ஃப்ரேமில் செட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இப்போ நம்மளுக்கு வந்து ஒரே கலரில் இருக்குது அதையும் மாற்றணும் இந்த இடத்துல தான் இப்போ இந்த இடத்துல தான் வந்து ஃப்ரேம் வந்து கர இப்போது ரொட்டேட் ஆகும்போது கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணும் ரெண்டு காலும் ஒரே நேரத்தில் ரொட்டேட் நல்லா இருக்காது இந்த இதில் தான் கரெக்டாக செட் பண்ணணும் இப்போ வந்து கலர் நான் சேஞ்ச் பண்ணுறேன் எஃப்எக்கில் போய் டிண்ட்டு கலர் வந்து செட் பண்ணுறேன் கரெக்டாக டிண்ட் கலர் வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுங்க நான் வந்து இந்த இதில் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த அதுலேயே வச்சுங்க ஸோ ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியன்றதுக்காக வச்சுருக்கேன் ஸோ அடுத்து ஃப்ரண்ட் வந்து காப்பி பண்ணுறேன் லேயரை அதே மாதிரி தான் எப்படி அந்த பேக்கில் எப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம் அதே மாதிரி தான் இதையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன் ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை கீழே கொண்டு வந்து வச்சிட்றேன் கீழே கொண்டு வந்து வச்சுட்டு அடுத்ததை லாக் பண்ணி விட்டுறோம் லாக் பண்ணிவிட்டு அடுத்து டி டிண்ட்டு கலர் மாற்றணும் அது அடுத்து தான் டுவெண்ட்டி ஃபைவ் வைக்கிறேன் நான் ஃப்ரேமு டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது இருபத்தஞ்சாவது ஃப்ரேம் வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி வைக்கிறேன் இருபத்தி மூணாவது ஃப்ரேம்லேருந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி வச்சு பார்ப்போம் அதுதான் நீங்கள் உங்களுக்கு வந்து எப்படி செட் ஆகுதோ அந்த மாதிரி வைங்க சாரி அந்த மாதிரி வைக்கக்கூடாது நான் எப்படி வைக்கிறேன்னா இந்த இடத்துல மட்டும் நான் எப்படி வைக்கிறேன்னு அந்த மாதிரி வைங்க ஏன்னா இப்போ பேசிக்காகவே இப்போது ஹார்ஸ் வந்து எப்படி இப்போ நான் வந்து ரொட்டேட் ஆக ரெண்டுக்குமே ரொட்டேட் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன் ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட்ஸ் தெரியறதுக்காக ரொட்டேட் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன் இப்போ பேசிக்காக இப்போ நேச்சுரலாக இருக்கணும்னா இருக்கிற மாதிரி தெரியும்னா நான் இப்படி வைக்கிறோம் அது மாதிரி வச்சு பாருங்கள் அந்த மாதிரி வச்சு நல்லா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ இப்போ நான் வந்து பாடி வந்து பாடியோட மூமெண்ட் செட் பண்ணுறேன் இப்போ இப்போ பாருங்கள் பாடியோட பேக் வந்து தூக்கி இருக்கும்போது சோல்ட்ரு வந்து கீழே இறங்குன மாதிரி இருக்கும் சோல்ட்ரு கரெக்டாக செட் பண்ணுறேன் பாடியோட பேக்கும் தலையும் மேலே தூக்கும்போது சோல்ட்ரு கீழே இறங்கும் இப்போது நேச்சுரலாகவே இப்போது ஹார்ஸ் நடக்கும்போது தலை தலையும் மேலேயும் கீழே தூக்கி தூக்கி தான் நடக்கும் ஸோ ஹார்ஸோட பேக் மேலே மேலே போகும்போது தலையும் மேலே போகும் சோல்டரு கீழே வரும் ஸோ இதுதான் ஹார்ஸோட நேச்சுரலு வாழ்க்கைகளில் நேச்சுரலாக நடக்கிறது ஸோ தான் நான் செட் பண்ணுறேன் ஸோ மேலே தோ போகிற மாதிரி கரெக்டாக செட் ஆகிடுச்சி நான் அதைவே காப்பி பண்ணி காப்பி பண்ணி வைக்கிறேன் காப்பி பண்ணி காப்பி பண்ணி நான் எவ்வளோ ஃப்ரேம் வந்து செட் பண்ணியிருக்கணும் அவ்வளோ ஃப்ரேம் வரைக்கும் நான் வந்து செட் பண்ணுறேன் காப்பி பண்ணி பண்ணி வைக்கிறேன் ஸோ நீங்களும் எவ்வளோ ஃப்ரேம் வரைக்கும் வச்சுருக்குறீங்களோ அதே மாதிரி காப்பி பண்ணி காப்பி பண்ணி வச்சுருங்க அந்த ட்ராக் பண்ணி வச்சுருங்க அதை ட்ராக் பண்ணி ட்ராக் பண்ணி விற்போம் நான் வந்து அஞ்சஞ்சு ஃப்ரேமில் கே அஞ்சஞ்சு ஃப்ரேம் கேப்பில் வந்து ட்ராக் பண்ணி ட்ராக் பண்ணி வைக்கிறேன் ஸோ உங்களுக்கு வந்து எத்தனை ஃப்ரேம் இதில் கேப் வேணுமோ அத்தனை ஃப்ரேம் கேப் வச்சுக்கங்க எத்தனை ஃப்ரேம் கேப் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தோணுதோ அத்தனை கே ஃப்ரேம் கேப் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து மூணு லேயர் மட்டும்தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அதாவது பாடி சோல்ரு அப்புறம் வந்து ஹெட்டு ஸோ மற்ற லேயருக்கு வந்து இங்கே வேலையில்லை நடக்கும்போது வந்து பாடி சோ சோல்ரு ஹெட்டு தான் மேலே கீழே போயிட்டு போயிட்டு வரும் ஸோ இப்போ நான் அதை தான் செட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பாடி சோல்ருமே மேலே கீழே போயிட்டு போயிட்டு வருது ஸோ இதே மாதிரி நீங்களும் செட் பண்ணுங்கள் அனிமேஷன் பார்க்குறக்கு வந்து நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து தான் ஹார்ஸோட டெயில் வந்து ரொட்டேஷன் ஆகிறத பார்க்கப்போம் ரொட்டேஷன் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது மேலேயும் கீழே போயிட்டு போயிட்டு தான் வரும் ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்க வேண்டாம் ஸோ அதை செட் பண்ணிவிட்டு அந்த மூணையும் மூணு லேயர் எப்படி செட் பண்ணணுமோ அதே மாதிரி கா ட்ராக் பண்ணி வச்சோமோ அதே மாதிரி இதையுமே ட்ராக் பண்ணி ட்ராக் பண்ணி கடைசியில் ஃப்ரேம் வரைக்கும் வச்சிருங்க அஞ்சஞ்சு ஃப்ரேம் கேப்பில் வந்து நான் வந்து ட்ராக் பண்ணி ட்ராக் பண்ணி வைக்கிறேன் கடைசி ஃப்ரேம் வரைக்கும் வைக்கணும் அப்படியே எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி அந்த நாலு ஃப்ரேம் செலக்ட் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி வைக்கிறேன் கடைசியில் இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குது அடுத்து அந்த ஃப்ரேம் வந்து ட்ராக் பண்ணி கொண்டு வந்து லாஸ்ட்டில் வச்சிடறேன் லாஸ்ட்டில் வச்சிட்டேன் அந்த டெய்லு வந்து லைட்டாக மேலே ஸோ இப்போ பாருங்கள் டெய்லும் இப்போது அனிமேஷன் ஆகிற மாதிரி இருக்குது பார்க்குறக்கு வந்து ஒரு ஒரு ஹார்ஸ் வந்து எப்படி நடக்குமோ அது மாதிரி இருக்கு பார்க்கறக்கு நேச்சுரலாக இருக்கிற மாதிரி